நீ இருக்கிறியே ஒல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா. நான் அவர் மேல உசுரா வச்சிருக்கேன், அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் சேலரி டே. அதுக்கு முதல்ல என்னோட கங்கிராச்சுலேஷன்ஸ். இதை சொல்றதுக்காக மட்டும் நான் உங்களை கூப்பிடல, ஒரு இன்ஸ்பைரிங் பர்சனை பத்தி ஷேர் பண்றதுக்கு உங்க எல்லாரையும் வர சொன்னேன். போதும், இதுக்கு மேல சஸ்பென்ஸ் ஏத்தி உங்க பொறுமைய நான் சோதிக்க விரும்பல. அந்த இன்ஸ்பிரேஷன் பர்சன் யாருங்கிறத நீங்களே ஏபில பாருங்க. அசோக் பாஸ் ஆன் பண்ண. You know, he's Mr. Devraj. Tamil Nadu-la irukkira periyavalta, one of the top listed businessman. Rendu naal munadi da Mr. Devraj pathi enakku theriya vanduchu. Adha neengalum therinjikkanumna na indha meeting erpadu panna. Actually, Devraj porandhathu oru sadharana yela kudumbathila. Construction business-la avar kaal eduthu vechappo அவர் கையில இருந்தது வெறும் நம்பிக்கை மட்டும்தான். அந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு தேவராஜோட வளர்ச்சி. தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய ப்ராஜெக்ட்ஸ், கோடி கணக்கில் சொத்து, தன்னோட பிசினஸ்ல டாப் பொசிஷன். இப்படி மிஸ்டர் தேவராஜை பத்தி பெருமையா சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் தாண்டி நான் பெருசா நினைக்கிறது இன்னொரு விஷயம். அசோபாஸ்